இப்போ சார்பு எழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும். அதுல வந்து போன கிளாஸ்ல குற்றிய லுகரம் பார்த்தோம், இந்த கிளாஸ்ல குற்றிய லிகரம் பார்க்கணும். சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு வார்த்தை எழுதி போடுறேன், அதை விரைவா வந்து உச்சரிக்கணும். சரிங்களா? பாருங்க, வரகு கூட்டல் யாது. இத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேகமா உச்சரிக்கணும். சொல்லுங்க, வரகியாது, வரகியாது, வரகியாது. பெண வந்துச்சு, வரகியாது அப்படின்றது வந்துருச்சு. சரிங்களா? இப்ப கூ அப்படின்னா இக்கு கூட்டல் ஊ தான் என்னது, கூ. மெய்யும் உயிரும் சேர்ந்து என்னவா வரும், உயிர் மெய்யா வரும். சரிங்களா? அப்ப இது வந்து உயிர் மெய் எழுத்துதானே, மெய்யும் உயிரும் சேர்ந்தாதான் உயிர் மெய் எழுத்து வரும். அப்ப இக்கு கூட்டல் ஊ தான் கூ. இப்ப நான் நம்ம உச்சரிக்கிற பெண்ணா உச்சரிச்சோம், வரகியாது அப்படின்னு உச்சரிச்சோம்லா. வரகி யாது. இப்ப இந்த இடத்துல கீ அப்படின்னா இங்க என்ன வரும், இக்கு கூட்டல் ஈரா என்னவா ஆகும், கீயா மாறும். அப்ப உகரம் கெட்டு என்னவா மாறிடுச்சு, இகரமா மாறிடுச்சு. இதுதான் என்னது, குற்றிய லிகரம். சரிங்களா? சொல்றது புரியுதா? நானு உகரம் கெட்டு இகரமா மாறுறதுதான் குற்றிய லிகரம். சரிங்களா? இப்ப பாருங்க, இப்ப அந்த குற்றிய லிகரம் அப்படின்றத நான் பிரிச்சு காமிக்கிறேன். எப்படி பிரிக்கலாம் அப்படின்றத பாருங்க. குறுமை கூட்டல், இயல் கூட்டல், இகரம். சரிங்களா? குறுமை கூட்டல், இயல் கூட்டல், இகரம். இதுதான் என்னது, குற்றிய லிகரம். சரிங்களா? குறுகிய ஓசை உடைய இகரம். குற்றிய லுகரத்துக்கு என்ன பார்த்தோம், குறுமை கூட்டல், இயல் கூட்டல், உகரம் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? உகரம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அது குறுகிய ஓசை உடைய உகரம், அதுதான் குற்றிய லுகரம். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்கறது என்னது, குற்றிய லிகரம். சரிங்களா? குறுமை கூட்டல், இயல் கூட்டல், லிகரம், குறுகிய ஓசை உடைய லிகரம். சரியா? இது தான் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம், தனக்குரிய அற ஒரு மாத்திரை அந்த அளவுல இருந்து குறைஞ்சி அற மாத்திரை அளவா ஒழிக்கும். அதனாலதான் இதை குறுமை கூட்டல், இயல் கூட்டல், உகரம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இதுல வந்து உகரம் இகரமா மாறினாலும் தனக்குரிய ஒரு மாத்திரை அந்த அளவுல இருந்து குறைஞ்சி என்னவா மாறுது, அரை மாத்திரை அளவா மாறுது. சரிங்களா? இது வந்து நம்ம புணர்ச்சி விதிலையும் சொல்லணும். இப்ப புணர்ச்சினா என்ன, வருமொழியோட இறுதி எழுத்தும், நிலைமொழியோட இறுதி எழுத்தும், வருமொழியோட முதல் எழுத்தும் சேர்ந்துதான் என்னன்னு சொல்லுவோம், புணர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா. அந்த மாதிரிதான் இங்க பாருங்க, இது ரெண்டையும் சேர்த்து எழுதுறப்ப என்னவா மாறிடுச்சு, கீழா மாறிடுச்சு. இப்போ ஒண்ணும் இல்லை. இப்ப குற்றிய நிகரமே என்ன, உகரம் கெட்டு நிகரமா மாறுறதுதான் என்னது, குற்றிய நிகரம். இதை பிரிக்கணும் அப்படின்னா குறுமை கூட்டல், இயல் கூட்டல், நிகரம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப இந்த குற்றிய நிகரம் வந்து ரெண்டு வகைப்படும், ரெண்டு வகை இல்ல, ரெண்டு இடத்துல தான் இடம்பெறும். சரிங்களா? குற்றிய நிகரம். இதே நம்ம வந்து குற்றிய நிகரம் எத்தனை வகைப்படும் பார்த்தோம், 6 வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், போன கிளாஸ்ல பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ்ல குற்றிய நிகரம் வந்து ரெண்டே இடத்துல மட்டும்தான் வரும். சரிங்களா? இப்போ அது என்னன்னு அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தான் இடம் 1. இப்ப நான் இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு வந்து எழுதி போடுறேன். பாருங்க, கொக்கு கூட்டல் யாது. இத உச்சரிங்க, இந்த வேகமா சொல்லணும். இப்ப நம்ம இந்த வரகியாது அப்படின்றத வேகமா சொல்லணும்ல, அதே மாதிரியே கொக்கு யாது அப்படின்றத வேகமா விரைவா உச்சரிமா பார்ப்போம். கொக்கு யாது, கொக்கு யாது, கொக்கு யாது அப்படின்னு வந்துருச்சு. பாத்தீங்களா? வேகமா சொல்றப்ப அப்ப கூ என்னவா மாறிடுச்சு. சரிங்களா? என்ன சொன்னா, கொக்கியாது. அதே போலதான் இங்க, இதே போலதான் எனது கூனது இக்கு கூட்டல் ஊ கூ அப்படின்னு வரும். சரிங்களா? அது இங்க கெட்டு என்னவா மாறிடுச்சு, இக்கு கூட்டல் ஈ கீயா மாறிடுச்சு. சரியா?
நாடு கூட்டல் யாது, இது ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு, இது ரெண்டாவது எடுத்துக்காட்டு. இது வந்து மூணு. தோப்பு யாது, அப்படின்னு
கூ அப்படின்னு இருக்குது. வேகமா உச்சரிச்சோம் அப்படின்னா என்ன வந்துரும், கொக்கியாது அப்படின்றத விரைவா உச்சரிச்சோம் அப்படின்னா கொக்கியாது அப்படின்னு மாறி. அப்ப இந்த உகரம் கெட்டு என்னவா மாறும், இகரமா மாறும் சரிங்களா. அதே மாதிரியே தான் இது ஒவ்வொன்றையும், இது வந்து இடம் ஒன்று, இது ஒரு டைப். இந்த ரெண்டாவது டைப்ல பாத்தீங்க அப்படின்னா மக்கள் இல்லு வந்துச்சு அப்படின்னா மூணு சொல்லி நகரமா மாறும். இதாவது குண்டி இல்லு வந்துச்சு அப்படின்னா ரெண்டு சொல்லி நகரமா மாறும், இல்லாம மாறும் சரிங்களா. அப்ப அதுக்கு வந்து ரெண்டு ரெண்டு எடுத்துக்காது. கேள்மியா அப்படின்றத வேகமா விரைவா உச்சரிச்சோம் அப்படின்னா கேள்மியா அப்படின்னு மாறிடும் சரிங்களா. இந்த செல்மியா அப்படின்றத விரைவா உச்சரிச்சோம் அப்படின்னா செல்மியா அப்படின்னு மாறிடும்.